எல்லாருக்கும் சேர்த்து வச்சு நான் பேசிடுவேன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருடைய ஹம்பிள்னஸ் உடைய நான் நினைக்கிறேங்க. ஏன்னா வெரி ஹம்பிள் டே, அதை முதல்ல நான் சொல்லிக்கணும். யாருக்குமே உண்மையிலே தான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன மாதிரியான வேலை செய்கிறோம் அப்படின்னு அவங்க யாருக்குமே பேச தெரியாது, பேசவே மாட்டாங்க எங்கேயுமே. அவங்க எல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகளில் காட்டுறவங்க. ஸோ அதே ஹம்பிள்னஸோட உங்க முன்னாடி நான் இங்கே நிற்கிறேன். இது முக்கியமான ஒரு மனமகிழ்ச்சியான நாள் எங்கள் எல்லாருக்குமே. குறிப்பாக என்னென்னா, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு குட்டி குட்டி அழகான கதைகள் இருக்குது. எல்லாரையும் நான் சந்தித்தது, வேலை செஞ்சது எல்லாத்தையும். மாலாமணியன் அவர்களை சந்தித்தது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஸ்டுடியோ, அந்த கவர்பேட் ஸ்டுடியோவில் ஒரு ஈவினிங் ஒரு டின்னரில் மீட் பண்ணேன். அப்போ தான் நான் முதல்ல நான் அவங்கள பார்க்குறேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ரெண்டு பேருமே இப்படி தான் சந்திச்சுக்கிட்டோம். அப்போ நாங்கள் நான் படம் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வந்து அப்போ வந்து நிர்வாக தயாரிப்பாளராக இருந்தாங்க ஒரு நிறுவனத்தில். நம்ம விரைவில் சந்திக்கலாம் அப்படின்னாங்க. நான் தயாரிப்பாளராக அவங்க சந்தித்தேன். நிறைய ஐடியாவை நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். பொதுவாக கான்செப்ட் ரீதியாக ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் ஒத்து வரும்போது தான் அதை படமாக்க முடியும் அப்படிங்கிறத நான் இந்த பயணத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ரெண்டு பேருக்கும் பொதுவான பிடித்தமான ஒரு கான்செப்ட் தயாரானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த பட உருவாக்கத்தில் ஈடுபட்டோம். முதல் விஷயம். ரெண்டாவது, சினிமாங்கிறது வெற்றி, புகழ், கனவு, லட்சியம் எல்லாத்தையும் தாண்டி என்ன இருக்குன்னா, அதில் பெரிய மகிழ்ச்சி இருக்குது பின்னாடி. அந்த மகிழ்ச்சியை நம்ம உணர தயாராக இருக்கோமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த பயணத்தில் நாங்கள் எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்ட கேள்வி. அப்போ மாலாமணியன் அவர்களுக்கும் எங்களுக்கு எனக்கும் இடையில ஒரு மூணு முக்கியமான கொள்கைகள் வந்து பொதுவாக இருந்ததை நான் உணர்ந்தேன். ஒன்று வந்து, இந்த வேலை செய்யும்போது எந்த கணத்திலையும் டென்ஷனாக ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் எதுவுமே கடும் சொற்கள் பயன்படுத்திக்கக்கூடாது அப்படிங்கிறது. 30 நாள் மனமகிழ்ச்சியான படப்பதிவு நாட்களை நோக்கி நான் நகர்ந்தோம். உண்மையிலே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாட்கள்னால் அந்த படப்பதிவு நாட்கள்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகான நாட்கள் எல்லாருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ரெண்டாவது, எப்பொழுதும் எல்லாருக்கும் எல்லா நிலையிலையும் ஒரு சமத்துவம், சமமான விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுல அந்த ப்ராக்டிஸை மாலாமணியன் அவர்கள் வந்து தொடர்ந்து செய்துட்டே இருந்தாங்க ஷூட் ஸ்பாட்டில். மூணாவது, முதல்ல திட்டமிடுவது, இந்த மாதிரியான கதைக்கு என்ன மாதிரியான படப்பதிவை நிகழ்த்துவது அப்படின்னு திட்டமிடுவது, திட்டமிட்டபடியே செயல்படுவது, செயல்பட்டபடியே அதை நிறைவேற்றி காட்டுவது. இந்த ஜூன் 15 வந்து இசை வெளியீடுங்கிறது வந்து படப்பதிவிற்கு முன்பே அவர்கள் திட்டமிட்டது. சரியாக எங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார்கள். இது ஒரு ஒரு அசாதாரணமான பயணம் அப்படின்னு. அப்புறம் முக்கியமான விஷயம், என்னோடய டீம் உண்மையிலேயே அருமையான டீம். எல்லா சினிமா நிகழ்ச்சிகள்லையும் சொல்கிறது தான், பேருக்காகவோ எதுக்காகவோ கேமராக்காகவோ சொல்லுவாங்க, ஆனால் நான் அப்படி உண்மையிலே சொல்லலை. இதில் என்னுடைய இரண்டு சிறைகள் அப்படின்னு நான் சொல்லணும்னா, என்னுடைய ஒளிப்பதிவாளரும் என்னுடைய இசையமைப்பாளரும். நாங்கள் மூணு பேருமே எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா, இந்த கதையினுடைய ஃபீல் எந்த இடத்துட்ட ஒரு ஷார்ட் மீறி போனாலும் எங்கள் மூணு பேருக்கும் தெரியும். எங்கள் மூணு பேருக்கும் தெரியாமல் அந்த கதையில் படத்தில் எதுவுமே நிகழ்ந்து விட முடியாது என்ற அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒருமித்த மனதோட வேலை செஞ்சோன்னு நினைக்கிறேன். அருள் அவர்கள் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து நான் உண்மையிலே இசை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப டிமாண்டிங்காக ரொம்ப நச்சரிக்கிற ஒரு பெண்ணுன்னு எனக்கு தோணும் எப்போதுமே. அதற்கு காரணம் வந்து, நம்ம வந்து பெரிய ஜாமவான்களோட வேலை செஞ்சதாக இருக்கலாம், ஆனால் அருள் கரோலியோட வேலை செய்த போது அது ஒரு ஒரு அற்புதமான பயணமாக மாறியது. ஒவ்வொரு பாட்டுக்கும், ஏன்னா நாங்கள் பாட்டை வந்து வெறுமன ஒரு திரைப்படத்தில் வருகிற ஒரு விஷயமா நாங்கள் எடுத்துக்கவே இல்லை. அதை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுக்க போகிற ஒரு அன்பளிப்பாக தான் நாங்கள் ஒவ்வொரு பாட்டையும் நினைச்சோம். முதல்ல நான் அதை வந்து அருள்கிட்ட பேசினோடனே அருள் வந்து அந்த கதைக்குள்ள அந்த பயணத்துக்குள்ள அவர் ஆஜராயிட்டார். அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தை குறித்து தீவிரமாக நுட்பமாக பேசினாலும் அதாவது இன்டரப்ட் பண்ணவே மாட்டார், தொடர்ந்து உங்கள் பேச்சை நிதானமாக கேட்பாரு. அது பற்றி ஒவ்வொரு பாட்டுக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து இந்த படத்துக்குள்ள இந்த பாட்டை வந்து எப்படி வந்து புகுத்துவது அப்படிங்கிறதுல ஒரு இடைவிடாத தடையறாத ஒரு பயணத்துக்கு அவர் தயாராக இருந்தார். பொதுவாக இதை சொல்றதுக்கு பண்ணிக்கணும், ஏஆர் ரஹ்மான் அவர்களோடு பணிபுரிந்த அதே அனுபவத்தோட டிமாண்டோட நான் வந்து அருள் கரோலியோட வேலை செஞ்சேன். நான் உண்மையிலே நான் இந்த படத்துல வந்து பாடல்கள் எழுதுவேன்லாம் நினைக்கல, அது மாலாமணியன் அவர்களுடைய அருள் கரோலியோட முடிவு. ஆனால் என்னுடைய பாடல் வரிகள் நான் எழுதி கொடுத்துட்டே இருந்தேன்னு தான் சொல்லணும். அது எல்லாத்தையும் அவர் பாடல்களாக மாற்றிக்கொண்டே இருந்தார். அப்படியான ஒரு ஒரு ரசவாதம் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காங்க. இந்த பாடல்களை உண்மையிலேயே நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இதை வந்து ஒரு உண்மையிலே நான் சொன்னது போல் அன்பளிப்பாக தான் எல்லாருக்கும் இந்த படம் வழியாக கொடுத்துருக்குறோம். அருண்குமாரோட கைகள் வந்து ரொம்ப நுட்பமான கைகள். நான் அவரோட நிறைய வந்து அவர்கிட்ட முரண்படுவேன், கருத்து வேறுபாடுபடுவேன்.
அவர் ஓப்பனாக அதை எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு இன்னும் இன்னும் ஆப்ஷன்ஸோட எனக்கு வந்துட்டே இருப்பார். அப்படியாக அதை வந்து ஒரு நகைவேலை போல, நகைவேலை செய்வது போல அவர் செய்திருக்கார் இந்த படத்தில். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.